விழிச்செல்வம் கல்வி என்றார்கள். கண்ணுடையோர் கற்றவர்கள், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் என்பதும் வள்ளுவர் வாக்கு. ஆனால் இந்த கல்வி கற்க கசடர என்று இருத்தல் அவசியம். நாம் கற்ற கல்வி நம்மையும் உயர்த்தி நாட்டையும் உயர்த்த வேண்டும். எண்ணும் எழுத்தும் இரு கண்கள். ஊனமற்றவர்கள் கூட அறிவு கண் திறக்கப்பட்டு பற்பல அற்புத சாதனைகளை செய்துள்ளார்கள். கண் பார்வையற்ற ஹெலன் கெல்லர் படித்து பட்டம் பெற்று வாழ்வின் ஒளிமயமான பக்கங்களை நமக்கு தன்னுடைய புத்தகங்களின் மூலம் சொல்லியிருக்கிறார். த வேர்ல்டு வேர் ஐ லிவ் என்ற புத்தகம். சாதனைகளுக்கு வயதோ உடல் ஊனமோ ஒரு பொருட்டல்ல. இதைத்தான் பாரதி ஆணி முத்தை போல அறிவு முத்து என்றான். ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இன்று பெண்களுக்கு 3 ஈக்களின் சுதந்திரம் கிடைத்துவிட்டது. அதாவது எஜுகேஷன், எமோஷன், எக்கானமி. கல்வி சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம். கவிக்கோ சொல்லுவார், பெண்ணே இந்த உலகத்தில் நீ வரும்போது வெற்றித்தாளாக வருகிறாய். உன்னை நீ எழுதி கொள்ளவில்லை என்றால் உன் மீது மற்றவர்கள் கிறுக்கிவிட்டு போய்விடுவார்கள். பெண்மையின் அடையாளம் அடக்கம் மட்டுமல்ல, அறியாமை விலகலும் கூடத்தான். பெண்ணின் உயர்வு உடைகளில் இல்லை, தடைகளை உடைப்பதில்தான் இருக்கிறது. நர்மதா என்ற கவிதாயினி பாரதியை பார்த்து கேட்கிறார், புதுமை பெண்ணிற்கு கும்மி பாடச் சொன்னாயே பாரதி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின என்றாயே, விடுதலையை பாடு, நாங்கள் குனிந்துதான் கும்மி அடிக்க வேண்டுமா என்று கேட்கிறார். பெண்களுக்கு புத்தகம் உற்ற நண்பன், அறிவு பாதையை அகலப்படுத்தும் காரணி இது. பெண்மை துகில் உரித்த போதும், வரதட்சணை கொடுமைக்காக எரிக்கப்பட்ட போதும், தன்னிடமிருந்த சிறகுகளை கண்ணீர் துடைக்கும் கைக்குட்டையாகத்தான் பயன்படுத்தினாள் பெண். இப்பொழுது அந்த சிறகுகளை வைத்து பறக்க கற்றிருக்கிறாள். இது கல்வியின் சிறகு, புதிய பார்வை. குடும்ப வாழ்வினும் நாடகத்தில் பெண்களின் கோமாடி வேடங்கள் கலைக்கப்பட்டு விட்டன. இதற்கு காரணம் கல்வி தந்த தன்னம்பிக்கை. அந்த காலத்தில், வேத காலத்தில் கூட மைத்ரேயி, கார்கேயி போன்ற பெண்பார் தத்துவ ஞானிகள் சிறந்து விளங்கியது கல்வியால்தான். சங்க காலத்தில் அங்கவை சங்கவை காக்கை பாடினியார் ஔவையார் போன்ற பெண்பார் புலவர்கள் சிறப்பு பெற்றதும் கல்வியால்தான். மகளிர் தினம், அன்னையர் தினம் போன்ற தினங்கள் பிறந்ததும் பெண்களினுடைய முயற்சியால், போராட்டத்தால், கல்வி அறிவால். பெண்களின் விழிப்புணர்வின் காரணம் கல்விதான். இன்று அரசாங்கம் கல்விக்கு, அதுவும் கிராமப்புறங்களில் கல்விக்கு ஊக்கமளிக்கிறது. ஒரு அழகான விளம்பரம், நான் பள்ளிக்கூடம் போக போகிறேன், இனிமே அம்மாவுக்கு உதவ முடியாது, அப்பாவின் வேலைகளிலும் பங்கு பெற முடியாது, ஏனென்றால் நான் பள்ளிக்கூடம் போகப் போகிறேன். ஆனால் பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது என்று அந்த சிறுமி கேள்வி கேட்பாள். அந்த கேள்வியில்தான் அவள் எதிர்காலமே இருக்கிறது. கல்வி மனத்தை செம்மைப்படுத்தும், உணர்வுகளுக்கு நல்ல உரமிடும், தன்னம்பிக்கை தரும். பாரதியாரின் புதுமை பெண்ணைப் போல நேர்கொன்ற பார்வை பெற்றவர்களாக, துன்பம் இனி இல்லை, சோர்வில்லை, தோற்பில்லை என்று புதிய பாடல்களை நாம் பாடுவோம்.